ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. நூலினை நுகர்வோம் ஆத்ம நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம வந்து பகவத் ஐயாவோட கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு அப்படிங்கிற புத்தகத்தை நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அது ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கோம். அதுல வந்து நம்ம 10 சாப்டர் ஏற்கனவே பார்த்துட்டோம். கடந்த பதிவுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மன துயரத்தின் ஆணிவேர், மறுதளிக்கும் மனோபாவம், அனுபவத்தின் ஆயுள் அப்படிங்கிறத பார்த்தோம் கடந்த பதிவுல. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து 11வது சாப்டரும் 12வது சாப்டரும். 11வது சாப்டர் வெளி மனதும் அடிமனதும், 12வது சாப்டர் நாம் எதனை செய்வது. இந்த 2 சாப்டரும் நம்ம பார்க்க இருக்கிறோம். கடந்த பதிவுல உள்ளத லைட்டா ஜிஸ்ட் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். அதாவது கடந்த பதிவுல மன துயரத்தின் ஆணிவேர், மன துயரத்தோட ஆணிவேர் வந்து மறுதளிக்கும் மனோபாவம் அப்படின்னு பார்க்கிறோம். அதாவது சூழ்நிலைய ஏற்றுக்கொள்ளாம மறுதளிக்கக்கூடிய மனோபாவம், அதுதான் எல்லா மன துயரத்துக்கும் ஆணிவேர் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இந்த மறுதளிக்கும் மனோபாவம் எதனால வருதுன்னு பார்த்தோம். அதோட அடிப்படை காரணங்கள், அதாவது விருப்பு வெறுப்பு, சரி தவறு, வேண்டுதல் வேண்டாமை, இந்த அடிப்படையில நம்மளுக்கு மறுதளிக்கும் மனோபாவம் வருகிறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது வந்து அனுபவத்தின் ஆயுள் அப்படிங்கிற சாப்டர்ல, நமக்கு வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே அரை வினாடி தான் நமக்கு இருக்கும். அதோட இயல்பு அரை வினாடி தான் வந்து போறது. ஆனா நம்மளா அதை சிந்திச்சு அதை நீடிச்சோம்னா அது ரொம்ப நாள் அந்த அனுபவம் நம்மகிட்ட இருக்கிற மாதிரி தோணும். அது வந்து ஒரு மாய சுழற்சி தான். ஆனா உண்மையிலே அனுபவத்தோட ஆயுள் அரை வினாடி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுதான் நம்ம கடந்த பதிவுல பார்த்தோம். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெளி மனதும் அடிமனதும் அப்படிங்கிற சாப்டர் நம்ம பார்க்க போறோம். இப்ப வந்து மனதை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம உளவியல் ஆசிரியர்கள், ஆன்மீக ஞானிகள் எல்லாருமே மனசை பிரிச்சு பிரிச்சு தான் ஆராய்ச்சி செய்யறாங்க. ஆனா உண்மையிலேயே மனசு வந்து அது பிரிச்சு துண்டு துண்டா இல்லை. மனது வந்து பிரித்து துண்டு துண்டா இருக்கக்கூடிய அளவுக்கு இல்லை, அது வந்து முழுமையா தான் இருக்குது. ஆனா நம்ம புரிந்து கொள்ளும் வசதிக்காக அதை நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். இங்கேயுமே நம்ம அதே மாதிரிதான் நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். அதாவது 2 மனம், அடிமனம் வெளிமனம், நம்ம புரிந்து கொள்வதற்காக 2 பிரிச்சிருக்கோம். ஒண்ணு அடிமனம், இன்னொன்னு வெளிமனம். இப்ப அடிமனம்னா என்ன, வெளிமனம்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நம்ம அனுபவங்களுக்கெல்லாம் எது காரணமா இருக்குதோ அது அடிமனம், அதாவது சப்கான்சியஸ் மைண்ட். அனுபவங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய மனம் வந்து அடிமனம். அனுபவங்கள் வெளிப்படக்கூடிய இடம் வந்து வெளிமனம், அதாவது கான்சியஸ் மைண்ட். அனுபவங்கள் வெளிப்படக்கூடிய இடம் வந்து வெளிமனம்னு சொல்றோம், அதை நம்ம கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த 2 மனத்துல நம்ம கைவசம் இருக்கிறது கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிற வெளிமனம் தான், அதாவது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. நம்ம அடிமனம் வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது. வெளிமனம் வந்து அறிவு பூர்வமா நம்ம எடுக்கக்கூடிய முடிவு, அதாவது நம்ம இப்ப வந்து கோவப்படக்கூடாது, அன்பா இருக்கணும், பொறுமையா இருக்கணும் அப்படி எல்லாம் நம்ம முடிவெடுப்போம். இது எதை வச்சு நம்ம முடிவெடுப்போம், எதன் மூலமாக முடிவெடுப்போம் அப்படின்னா, வெளிமனதை கொண்டு அறிவு பூர்வமாக நம்ம எடுப்போம். ஆனா இந்த முடிவுக்கு இந்த அடிமனம் வந்து கட்டுப்பட்டதா இருக்காது. நம்ம வெளிமனம் முடிவெடுக்கும், ஆனா அடிமனம் அதுக்கு கட்டுப்படாது. ஏன்னா அதோட இயல்பு அப்படி, அது இயற்கையாக வடிவமைக்கப்பட்டது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில கோபம் நம்மள அறியாம வந்துடும், வந்த பிறகுதான் தெரியும் நம்மளுக்கு கோபம் வந்திருக்குது அப்படின்னு. சோ நம்ம இயல்பு எப்படி உள்ளதோ அதே மாதிரி நம்மளை அறியாம நம்ம செயல்பட்டுருவோம்.
நம்ம இயல்பு கோபப்படுகிற இயல்பா இருக்கட்டுமே, அப்படியே இருந்தாலும் அது 24 மணி நேரமும் அதே மாதிரி இருக்காது இல்லையா? இப்ப வந்து அந்த அடிமனத்துக்கு நம்ம என்ன ஃபீட் பண்றோமோ அது வந்து அதற்கு ஏற்ப அது எதிர்விளைவை கொடுக்கும். அதாவது எப்படி அப்படின்னு கேட்டா, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அடிமனம் வந்து நம்ம கட்டுப்பாட்டுல கிடையாது, அடிமனதுக்கும் நமக்கும் நேரடியான தொடர்பு கிடையாது, வெளிமனதுக்கு தான் தொடர்பு உண்டு. எப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம பேசுறோம்னு வச்சுக்கிறோம், எவ்வளவுதான் அதிகமா பேசினாலும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைதான் நம்மளோட ஒலி கேட்கும். ஆனா 1000 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடியவங்க பேசுறத கூட நம்ம இப்ப கேட்க முடியுது. எப்படின்னா தொலைபேசி வாயிலாக கேட்க முடியுது. இது எப்படி நடக்குது? மின்காந்த அலைகளா மாற்றப்பட்டு நடக்குது இல்லையா? அதே மாதிரி நம்ம அடிமனதுக்கும் தொடர்பு அது மாதிரி கிடைக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வெளிமனது அந்த சூழ்நிலையை எப்படி புரிஞ்சு கொள்ளுதோ அது மாதிரி அடிமனதுக்கு அனுப்புது. அப்ப அடிமனதுக்கு நேரடியாக தொடர்பு இல்லைன்னா கூட வெளிமனம் தான் அதுக்கு பாலமாக செயல்படும். அதாவது அந்த குறிப்பிட்ட சூழ்நிலைய நம்மளுடைய வெளிமனம் எப்படி எடுத்துக்கொள்கிறதோ அதே போன்று அது அடிமனதுக்கு அனுப்புது. அப்ப அந்த அடிமனது அதற்கு ஏற்றபடி செயல்படும், இன்பமாகவோ துன்பமாகவோ அதற்கு ஏற்றபடி நமக்கு அனுபவம் கிடைக்குது. சோ அடிமனம் வந்து எப்படி தொடர்புல இருக்குது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப பிசிக்கலா சாதாரணமா ஒரு நெருப்பை தொடுறோம்னு வச்சுப்போம், அப்போ வந்து நம்ம கைக்கும் நெருப்புக்கும் நேரடியான தொடர்பு நமக்கு இருக்குது. ஆனா அடிமனதுக்கும் நமக்கும் நேரடியான தொடர்பு கிடையாது, வெளிமனம் அப்படிங்கிற பாலம் வழியா தான் நம்ம அடிமனதுல தொடர்புல இருக்கும். அப்ப அந்த வெளிமனது எந்த மாதிரி ஒரு புரிதலை அடிமனதுக்கு அனுப்புகிறதோ அதற்கு ஏற்ற மாதிரி எதிர்விளைவை அடிமனது கொடுக்கும். இத இன்னும் ஒரு எக்ஸாம்பிளோட விளக்குறாங்க ஐயா, ரொம்ப அருமையா இருக்கும், ஒரு வேடிக்கையான கதை. கதை என்ன கதை அப்படின்னு கேட்டா, ஒரு கப்பல்ல வந்து கடல்ல போய்கிட்டு இருக்கு. அதுல நிறைய பயணிகள் இருக்கிறாங்க. கொஞ்ச தூரம் போனோம்னா ஒரு துறைமுகத்துல அந்த கப்பல் நின்றுது. அது வந்து தெரியாத ஒரு நாடு, அதாவது இதுக்கு முன்னாடி பரிச்சயம் இல்லாத ஒரு நாடு. அங்க வந்து உள்ள மொழி வந்து இந்த பயணிகளுக்கு தெரியாது. அப்ப உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு இது வந்து ஒரு புது இடமா இருக்குது, அதனால பயணிகள் யாரும் வெளியே போக வேண்டாம், எல்லாரும் நம்ம இங்கே இருந்துருவோம், அப்புறமா நம்ம கிளம்பி போயிடலாம், கப்பல்ல பயணம் பண்ணி போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனாலும் ஒரு பயணி என்ன பண்றாரு, ரொம்ப ஆர்வத்துல நாட்டை சுத்தி பாக்குறேன் அப்படின்னு போயிடுறாரு. நாட்டை சுத்தி பாக்குறேன் அப்படின்னு போறாரு. அந்த பயணி போகும்போது ஒரு அரண்மனை தென்படுது. அப்ப அந்த அரண்மனையில அவரு போறாரு. போன உடனே அதனோட வாயில் காப்பாளன் வந்து அவரை வாங்க வாங்கன்னு வரவேற்று உள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்ப உள்ள வந்து ஒரு வரவேற்பு அதிகாரி இருக்காரு, வரவேற்பு அறை அதிகாரி இருக்காரு, அவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவர்கிட்ட கூட்டிட்டு போனோடனே அவரு நிறைய பணிப்பெண்களை அழைச்சு விருந்தினர் இல்லத்துக்கு இவரை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே விருந்தினர் இல்லத்துக்கு இவரை அழைச்சிட்டு போறாங்க. அங்க வந்து நல்ல உணவு பரிமாறப்பட்டிருக்கு, நல்ல அறுசுவையான உணவு, நல்ல மகிழ்ச்சியா சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த பணிப்பெண்கள்லாம் என்ன செய்யறாங்க, ஒரு கண்ணாடி தட்டு கொடுக்குறாங்க. அந்த கண்ணாடி தட்டு நல்ல வேலைப்பாடோட நல்ல அழகான தட்டா இருக்குது. இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு கேட்டா, இந்த கண்ணாடி தட்டை நம்ம எடுத்துட்டு போனோம்னா இத பாதுகாத்து கொண்டு போறது ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு இவர் அந்த கண்ணாடி தட்டு வேண்டாம் அப்படின்னு மறுத்துறாரு. அவங்க 2-3 தடவை கம்பல் பண்ணி கொடுக்குறாங்க, இவர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த
பணியாளர்கள் என்ன செய்யறாங்க, அவரை திருப்பி வரவேற்பறை அதிகாரிகிட்ட கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன உடனே அவரு இன்னும் பணியாளர்கள் எல்லாம் அழைச்சு இவரை இன்னொரு அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த அரண்மனையில இவர் போறாரு. அங்க ஒரு வரவேற்பு அதிகாரி இருக்கிறாரு. அவர் வந்து நம்ம பழனிட்ட கேக்குறாரு, விசாரணை பண்றாரு. இவருக்கு தான் மொழி தெரியாதே, அதனால இவர் என்ன பண்றாரு, தெரியல இவருக்கு ஒண்ணுமே தெரியல, பட் அப்படி என்ன என்னன்னு பாத்துக்கிறாரு. ஆனா இவரை வந்து ஊரை சுத்தி காட்ட சொல்லி சொல்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு இவரு. உடனே இவரு இன்னும் மகிழ்ச்சியா, நம்ம வந்து ஊரை சுத்தி காட்ட சொல்றாங்க, நம்ம ஜாலியா நம்ம நாட்டை போய் சுத்தி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இவரு வந்துடுறாரு. யாரு பயணி வெளியே வந்துடுறாரு. உடனே அந்த பணியாளர்கள்லாம் என்ன பண்றாங்க, இவரை நல்லா அலங்கரிக்கப்பட்ட வரி குதிரை மேல ஏத்தி வச்சு ஊர்வலமா முழுதும் கொண்டு வராங்க. வீதி அந்த ஊர் முழுக்க கொண்டு போறாங்க. அப்ப இவர் வந்து நல்ல கையை தூக்கி ஆரவாரம் செஞ்சு மகிழ்ச்சியா போயிட்டு இருக்காரு. அப்ப அந்த கூட்டத்துல இவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர், அதாவது இவர் நாட்டுக்காரரும் அதுல இருக்காரு. உடனே இவர் என்ன பண்றாரு, நல்ல கைய காட்டி அவர்கிட்ட மகிழ்ச்சிய தெரிவிக்கிறாரு. ஆனா அந்த பயணி வந்து இவரை கண்டுக்காம அப்படியே போய் கூட்டத்துல மறைஞ்சிடுறாரு. இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, நம்மளுக்கு இவ்வளவு மரியாதை வரவேற்பெல்லாம் இருக்கிறத பார்த்து அவர் பொறாமப்படுறாரு உங்களுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. நினைச்சுக்கிட்டு இவர் வந்து போயிட்டாரு. ஆனா இதுல ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு கேட்டா, இவர் வந்து முதல்ல ஒரு அரண்மனைக்கு கூட்டிட்டு போனார் இல்லையா, அந்த அரண்மனை வந்து அரண்மனையில ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல இவரை வந்து பணியாளர்கள்லாம் அழைச்சிட்டு போய் நல்ல அறுசுவை உணவு எல்லாம் கொடுத்தாங்க. அப்ப வந்து அவங்க கண்ணாடி தட்டு வந்து பணம் பே பண்ணணும் இல்லையா சாப்பிட்டா, அதுக்காக தான் அந்த அழகிய தட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. இவருக்கு மொழி தெரியாததுனால நமக்கு கிஃப்டா கொடுக்குறாங்கன்னு நினைச்சிட்டு அதை மறுத்துடுறாரு. உடனே இவர் சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்காம போறாரு அப்படின்னு நினைச்சு அந்த வரவேற்பு அதிகாரி என்ன பண்றாரு, இன்னொரு அரண்மனைக்கு கூட்டிட்டு போனார் இல்லையா, அது வந்து உண்மையில அரண்மனை கிடையாது, நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்துல விசாரணை பண்றாங்க இவரை. இவருக்கு வந்து மொழி தெரியாததுனால இவர் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண முடியல இவரால். அதனால அவர் தண்டனை கொடுக்காங்க, அதாவது இவரை வரி குதிரையில வச்சு ஊர்வலமா அழைச்சிட்டு போக சொல்றாங்க. அந்த நாட்டுல திருடனுக்கு தான் அந்த மாதிரி தண்டனை உண்டு. சோ இவர் வந்து சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்காததுனால இவரை வரி குதிரையில வச்சு ஊர்வலமா அழைச்சிட்டு போறாங்க. இவரு வந்து என்ன நினைச்சுக்கிட்டாரு, நம்மள நாட்டை பாதுகாக்கிற நாட்டை சுத்தி காட்டுறதுக்காக அழைச்சிட்டு போறாங்க அப்படின்னு இவர் நினைச்சுக்கிட்டாரு. ஆனா உண்மையிலே தண்டனைக்காக தான் இவரை அழைச்சிட்டு போயிருக்காங்க. இப்ப வந்து இவரோட அடிமனது எப்படி செயல்பட்டது அப்படின்னு கேட்டா, இவர் வெளி மனது படி எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு, அந்த சூழ்நிலைய மகிழ்ச்சியா புரிஞ்சுக்கிட்டாரு அவரு. அந்த சூழ்நிலைய அவர் மகிழ்ச்சியா வெளி மனதுக்கு புரிஞ்சுக்கிட்டு அடி மனசுக்கு அனுப்புறாரு. அதனால அடிமனது அவருக்கு மகிழ்ச்சிய வெளிப்படுத்துது. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, வெளி மனம் வந்து எந்த மாதிரி ஒரு நிகழ்வை புரிந்து கொண்டு அடிமனதுக்கு அனுப்புறதோ, அடிமனம் அதற்கு இயல்புக்கு ஏற்றவாறு எதிர்விளைவை நமக்கு ஏற்படுத்துது. இதே மாதிரி இதே பயணி என்ன பண்றாரு, இன்னொரு நாட்டுக்கு போறாரு. அப்போ ஒரு அரண்மனைக்கு போறாரு, அங்கேயும் வரவேற்கிறாங்க. உடனே இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இது ஹோட்டலா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. சந்தேகம் வந்த உடனே ஒரே மனக்கலக்கத்தோட அவர் போறாரு. அரண்மனையில வந்து வரவேற்கிறாங்க, இவருக்கு விருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. விருந்தெல்லாம் கொடுத்த உடனே இவருக்கு வந்து பணியாளர்கள்லாம் கட்டணம் கேட்கிற மாதிரியே இருக்குது. இவர் அதே நினைப்புல இருந்துகிட்டு இருக்காரு. இப்ப அவராவே பே பண்றாரு, கட்டணம் செலுத்துறாரு. ஆனா அவங்க வாங்க மறுத்துடுறாங்க. வாங்க மறுத்துற உடனே இவருக்கு எங்க நம்மள பனிஷ் பண்ணிடுவாங்களோ
தண்டனை கொடுத்துருவாங்களோ அப்படின்னு இவருக்கு ஒரு பயம். அதனால இந்த கலக்கத்திலையும் பயத்திலையுமே இவர் இருக்கார். ஆனா இவர் வந்து அந்த வெளி சூழ்நிலைய பயத்தோடையும் கலக்கத்தோடையும் எதிர்கொள்றதுனால அடிமனம் வந்து அதே மாதிரி விளைவை அவருக்கு ஏற்படுத்துது, ஒரு துன்பத்தை அவருக்கு கொடுக்குது. ஆனா என்ன உண்மையில என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, இவர் ரெண்டாவது போனது உண்மையான அரண்மனை தான். அங்க இவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு உண்மையான வரவேற்பு. அதனால இவருக்கு பரிமாறப்பட்ட விருந்துக்கு இவர் கட்டணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவரை வந்து உண்மையிலேயே நல்லபடியா நடத்தி மரியாதையா நடத்தி அவருக்கு விருந்து உபசரிப்பு எல்லாம் செஞ்சாங்க. ஆனா இவருக்கு பயம், இது ஹோட்டலா இருக்குமோ அப்படின்ற பயம் வந்து இவருக்கு கலக்கத்தையும் ஒரு மன பயத்தையும் ஏற்படுத்துச்சு. அப்ப இவர் எப்படி ஃபீட் பண்றாரு? வெளி மனசு வந்து ஐயோ இது போகும்போது இது ஹோட்டலா இருக்குமோ, நம்ம பணம் கொடுக்கணுமோ, நம்ம பணம் கொடுக்கலன்னா தண்டிச்சிருவாங்களோ, இந்த மாதிரியே அவர் வெளி மனம் நினைக்கிறதுனால அடிமனம் அதற்கு ஏற்ற விளைவை அதுக்கு ஏற்படுத்துச்சு. அதாவது பயம், கலக்கம், துன்பம் ஏற்படுத்துச்சு. ஆனா முதல் நிகழ்வுல என்ன நடந்துச்சு? ஏற்கனவே அவர் வந்து திருடனாதான், திருடனா ட்ரீட் பண்ணப்படுறாரு. அப்படி இருந்தா அவர் என்ன நினைச்சுட்டாரு? நம்மள வந்து நல்லபடியா உபசரிக்கிறாங்க போலுக்கு அப்படின்னு நினைச்சாரு. அதாவது வெளி மனது அப்படி நினைச்சது. அதனால அவரோட அடிமனது மகிழ்ச்சியை ஏற்படுத்துச்சு. இப்ப உண்மையிலேயே உபசரிச்சா கூட வெளி மனது ஒரு சந்தேகத்தோட இருந்ததுனால அடிமனது பயத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்துது. அப்ப இந்த அடிமனம்தான் நம்மளோட இயல்பு. நம்ம இயல்புக்கு ஏற்றவாறு எதிர்விளைவை ஏற்படுத்தக்கூடிய அடிமனம். இந்த அடிமனது வெளி மனதுல எப்படி நம்ம ஃபீட் பண்றோமோ அதற்கு தகுந்தாற் போல விளைவை ஏற்படும். நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி அது விளைவை கொடுக்கும். இதுதான் வெளிமனமும் அடிமனமும் செயல்படக்கூடிய விதம். என்ன பார்த்திருக்கோம்? வெளிமனம்னா கான்சியஸ் மைண்ட், நம்ம கட்டுப்பாட்டுல உள்ளது, நம்ம கைவசம் உள்ளது. அடிமனம்னா சப்கான்சியஸ் மைண்ட், அது நம்ம கட்டுப்பாட்டுல கிடையாது, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்காது, நம்ம ஏற்கனவே நினைச்சு வச்சிருப்போம் ஆனா நம்மளை மீறி அது நடக்கும், அதனால அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை. ஆனாலும் இந்த அடிமனதுக்கு போகக்கூடிய நிகழ்வுகள் வெளிமனது எப்படி புரிந்து கொள்கிறதோ அதற்கு தகுந்தாற் போலதான் அடிமனதுக்கு நிகழ்வுகள் விஷயங்கள் போய் சேருது. அதற்கு ஏற்ற எதிர்விளைவுகளை தான் அடிமனம் நமக்கு இயல்பா வெளிப்படுத்து, அடிமனம் அனுபவமா நமக்கு வெளிப்படுத்துது. இததான் நம்ம இந்த சாப்டர்ல பார்த்துருக்கோம், வெளிமனதும் அடிமனதும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சரி, அடுத்த சாப்டர் என்னன்னு கேட்டா, நாம் எதனை செய்வது அப்படிங்கறத அடுத்த சாப்டர். இப்ப இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும், அதான் நாம் எதனை செய்வது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம், கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். எப்படி அப்படின்னு கேட்டா, இப்ப தாரணை அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆன்மீகத்துல தாரணைங்கிற வார்த்தை இருக்கும், இந்த அஷ்டாங்க யோகத்துல கூட வரும் இல்லையா, இயமம், நியமம், ஆசனம், பிரத்யாகாரம், தாரணை, பிராணாயமம், சமாதி, அந்த மாதிரி நிறைய வரும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல வந்து தாரணை அப்படின்னா என்ன? தாரணை அப்படின்னா கவனத்தை நிலையாக வைத்து கொள்ளுதல் அப்படின்னு பேர். அதாவது நம்ம மனசு வந்து ஒரு பொருள் அல்லது ஒரு நிகழ்வுல நிலையா இருக்கிறது, அதுக்கு பேரு தாரணை அப்படின்னு பேர். இப்ப அதுக்கு நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அதாவது இப்ப இறைவனை நினைச்சு நம்ம ரொம்ப பக்தியா இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம மனசுக்கு ஒரு ரம்யமான உணர்வு ஏற்படும். பக்தியா இருக்கிறோம்னா நமக்கு ஒரு ரம்யமான உணர்வு ஏற்படும். இதை எல்லாருமே நீங்க அனுபவிச்சிருக்கலாம். சோ இந்த ரம்யமான உணர்வு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம அதை நீட்டிச்சிடலாம்.
இல்லையா? அப்ப அதை நம்ம நீட்டிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு வெறும் தாரணை. அதாவது நம்ம கவனத்தை அந்த அனுபவத்திலே வச்சுக்கிறது, நம்மளுக்கு ஒரு மன அமைதி கிடைக்குது, ரம்யமான மன உணர்வு கிடைக்குது அப்படின்னா அதுலேயே நம்ம கவனத்தை வச்சுட்டு அதுலேயே ரொம்ப நேரம் இருக்கு. அதே மாதிரி நம்ம வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடக்குதுன்னு வச்சு, அது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துருது. அதை நம்ம மீண்டும் மீண்டும் நினைப்போம். மீண்டும் மீண்டும் நினைக்கிறதுனால நம்மளுக்கு அந்த மகிழ்ச்சி உணர்வு வந்து நீடிச்சிட்டு, அதாவது நம்மளோட கவனம் வந்து அந்த அனுபவத்தின் மீது நிலைநிறுத்தப்படும். இதுவும் தாரணையோட அம்சம் தான். அதாவது நம்ம கடவுள் மீது பக்தியா இருக்கிறதும் தாரணை தான். நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் வருது, அது மீண்டும் மீண்டும் நம்ம அதையே நினைக்கும் போது நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. அதையே நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு பேர் தாரணை அப்படின்ட்டு. அதே மாதிரி துயரமான சம்பவம், துயரமான சம்பவம் நம்மளை ரொம்ப தாக்கத்தை ஏற்படுது இல்லையா? அதையே நம்ம மீண்டும் மீண்டும் நினைச்சு நம்ம துயர உணர்வை நிலைப்படுத்திக் கொள்றோம். அதாவது நம்ம மகிழ்ச்சியையும் நிலைப்படுத்திக் கொள்றோம், துயரத்தையும் நிலைப்படுத்திக் கொள்றோம். இது எப்படி நிலைப்படுத்திக் கொள்றோம்னா, நம்ம எதை ஃபீட் பண்றோமோ அதுக்கு தகுந்த மன உணர்வு. இப்ப ரம்யமான உணர்வு வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீட் பண்ணணும். மகிழ்ச்சியான உணர்வு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெளி மனது ஃபீட் பண்ணணும். துயரமான உணர்வு அது வேணும்னு நினைக்க மாட்டோம், சில சமயம் நம்மளை மீறி அந்த துயரம் கொடுக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம அடிக்கடி நினைக்க ஆரம்பிச்சோம், மீண்டும் மீண்டும் தொடர்ந்து நினைச்சோம் அப்படின்னா அதுவும் நமக்கு துயரமான உணர்வை நமக்கு கொடுக்கும். ஸோ நம்ம எதை ஃபீட் செய்யறோமோ அதே மாதிரி மன உணர்வு நமக்கு வெளிப்படும். இப்ப நம்ம அனைத்து செயல்களும் இறைவனால தான் நடக்குது. இறைவன் வந்து சக்தியும் கருணையும் மிகுந்தவன், நமக்கு நல்லதை தான் செய்வாரு அப்படின்னு நம்ம நம்பிக்கையோட எழுதணும், நினைச்சோம் அப்படின்னா அது மனசுக்குள்ள பதிவாகி மன அமைதியை வெளிப்படுத்தும். அப்ப மன அமைதி பெற்று நம்ம செயல்களும் ஒழுங்கா இருக்கும், பல நன்மைகளும் நடக்கும், அதுல எல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அந்த மாதிரி நம்ம ஃபீட் பண்ணும்போது நமக்கு அதுல ஒரு இன்ப நாட்டம் இருக்கு. இன்ப நாட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு துக்கம் வேண்டாம், நம்மளுக்கு இன்பமே வேணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு இதை நம்ம ஃபீட் பண்றோம். ஒரு நோக்கம் இருக்கு நமக்கு, இந்த நோக்கத்துல நம்ம ஃபீட் பண்ணி நம்ம இன்பத்திலேயே நம்ம மனசை வச்சிருந்தோம் அப்படின்னாலும் அது காலப்போக்குல அந்த உணர்வு நிலை மறந்து மாறிவிடும். காலப்போக்குல அந்த உணர்வு நிலை மாறியும் விடும், மறந்தும். அதனால துயர உணர்வை மாற்றுறதுக்கு இன்ப உணர்வை ஏற்படுத்துவது, அதை தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது சரியான அணுகுமுறை அல்ல. இப்ப நம்ம தாரணைனா என்னன்னு பார்த்தோம். அதாவது மகிழ்ச்சியான அனுபவமோ, துக்கமான அனுபவமோ, ரம்யமான அனுபவமோ, அதை நீண்ட நேரம் நீடித்து வச்சுக்கிறதுக்கு பேரு தாரணை அப்படின்னு பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டா, நம்ம துயரத்தை போக்குறதுக்காக இந்த மாதிரி ஃபீட் பண்ணி வைக்கிறது சரியான அணுகுமுறை இல்ல அப்படின்னு நம்ம பார்க்கறோம். சரி, ஏன் சரியான அணுகுமுறை இல்ல அப்படின்னா, அது வந்து அந்த மன உணர்வு கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். கொஞ்ச நேரம் இல்ல, கொஞ்ச காலங்களுக்கு அது இருக்கும், அதுக்கப்புறம் அது மாறிடும், அப்புறம் மறந்து போயிடும். இப்ப நம்மளோட டார்கெட் என்ன? நம்மளோட டார்கெட் அனைத்து துயரங்கள்ல இருந்து ஒட்டுமொத்த விடுதலை. அனைத்து துயரங்கள்ல இருந்தும் ஒட்டுமொத்த விடுதலை தான் நமக்கு வேணும் இல்லையா? அதுக்கு நல்லதையே நினைச்சு நல்ல நம்பிக்கையே வளர்த்து கொண்டா கூட முழுமையான பலன் கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அப்ப என்னதான் செய்யறது? அதான் நாம் எதனை செய்வது? அதுக்கு வந்து நம்ம இன்னொரு கோணத்துல ஆராய்ச்சி செய்யறோம். இன்னொரு கோணத்துல எப்படி ஆராய்ச்சி செய்யறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில நமது மனம்
அதோட இயல்புக்கு ஏற்ற உணர்வை வெளிப்படுத்துது. அது நம்ம விருப்பப்படிதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்ன, நம்ம விருப்பப்படிதான் இருக்கணும்னு நம்ம எல்லாருமே இன்ப உணர்வு வேணும் அப்படின்னு நம்ம செஞ்சிருவோம் இல்லையா? சோ அது வந்து தாமாக வெளிப்படுது, நம்மளோட இயல்பு வந்து தாமாக வெளிப்படுது. அது நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லை, அது நமக்கு தெரியாம நடந்துருது. அது அதன் போக்குல அன்கான்சியஸா இயங்கும். நம்ம அடிமனம் அதோட இயல்புக்கு ஏற்றவாறு நம்மை அறியாமல், நம்மோட கட்டுப்பாட்டுல இல்லாம அது வந்து இயங்குது, அன்கான்சியஸா இயங்குது. அப்படி நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத ஒண்ண நம்ம எப்படி மாத்த முடியும்? நம்ம கட்டுப்பாட்டுல இருந்ததுனால தான் நம்ம மாற்ற முடியும். அப்ப அந்த மன இயல்பு, அதாவது நம்ம அடிமனதோட இயல்ப நம்ம மாற்றி அமைக்க கூடாது. அப்ப அதை அப்படியே விட்டுறதா? நம்முடைய மன இயல்பு வந்து சில சமயம் போட்டி, பொறாமை, வன்முறை, பயம், காமம் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு அதை அங்கீகாரம் பண்ணிடலாமா? சோ அதுக்கு ரெகக்னேஷன் நம்ம கொடுத்து அது பாடு இருந்துட்டு போகுது அப்படின்னு நம்ம வைக்கலாமா? இப்படி ஒரு கேள்வி வருது. அது அப்படி அர்த்தம் இல்லை. அதுக்கு வந்து ஒரு கதை சொல்றாரு. அதாவது என்ன கதை அப்படின்னு கேட்டா, புத்தர் வந்து தன்னோட சீடர்களோட அரண்மனைக்கு போறாரு. தன்னுடைய சீடர்கள் நிறைய பேரோட சேர்ந்து அரண்மனைக்கு போறாரு. அப்ப வந்து அங்க உள்ள மக்கள், சாதாரண மக்கள் கேக்குறாங்க, நீங்க வந்து நிறைய இவங்களுக்கு உபதேசங்கள் எல்லாம் பண்ணிருப்பீங்க, அவங்க வந்து ஆசார வழி நடக்கிறவங்க, அதனால உங்களை கேட்டு பின்பற்றுறது சீடர்களுக்கு எளிமையா இருக்கும், எங்களை மாதிரி சாதாரண இல்லத்தார்களுக்கு எளிமையா பின்பற்றக்கூடிய மாதிரி ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு புத்தர்கிட்ட கேக்குறாங்க. அப்ப அந்த புத்தர் சொல்றாரு, எங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு உபதேசம் சொன்னா போதும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப புத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் செயல்களுக்கும் நம்ம மனதையும் உடலையும் தான் நம்ம பயன்படுத்துறோம். ரெண்டும் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். உடல் அசையும் போது பலம் பெறுகிறது, மனது அசையாமல் இருக்கும் போது பலம் பெறுகிறது. மனது அசைவற்று இருக்கும் போது பலமும் ஆரோக்கியமும் பெறுகிறது அப்படின்னு சொல்ற. நமக்கே தெரியும் இல்லையா, உடல் அசைஞ்சாதான் ஆரோக்கியமா இருக்க முடியும். நல்ல எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணும்போது தான் நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். ஆனா மன ஆரோக்கியமும் மனபலமும் எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, மனம் அசைவற்று இருக்கும் போதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து மோசமான இயல்புகளை சீரமைக்கத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி, அந்த மோசமான இயல்புகளை சீரமைக்கிறதுக்கு ஏதாவது நம்ம ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா அது நடக்காது. அத போராடும் போது அந்த தீய இயல்புகள் மென்மேலும் பலம் பெறும், மென்மேலும் பலம் பெற்று அது நீடிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப வெளியே நம்ம ஏதாவது பணிகள் செய்யறோம்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து வீட்டுக்கோ நாட்டுக்கோ செய்யணும் அப்படின்னா நம்ம முயற்சி பண்ணி சில வேலைகள் செய்யணும். ஆனா மனதோட செயல்முறை தலைகீழாக இருக்கு. அகத்தை பொறுத்தவரை அதனோட செயல்முறை தலைகீழாக இருக்கு. நம்ம அகத்தை சீரமைக்கணும் அப்படின்னு ஏதாவது நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது வந்து சீரமையாம அது நீடிக்கதான் செய்யும். இந்த மோசமான இயல்புகள் வந்து சீரமையாம அது அதிகமா மாறாக ரொம்ப பலம் பெறும். அப்ப நம்ம அதை சீரமைக்கக்கூடிய போராட்டத்தை நம்ம கைவிட்டுட்டோம் அப்படின்னா அது தானாகவே சீரமைத்து கொள்கிறது. சோ அகத்தை பொறுத்தவரை நம்ம அதோட போராட தேவையில்லை. நம்ம எப்ப அந்த போராட்டத்தை கைவிடுறோமோ அப்ப நம்முடைய அகமாகிய மனது தன்னை சீரமைத்து கொள்கிறது, தன்னை தானாகவே சீரமைத்து கொள்கிறது. அப்ப மனசுல வந்து நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது,
இதெல்லாம் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு முயற்சி செஞ்சு அகத்துல மனதுக்குள்ள செய்யறதுக்கு எந்த வேலையுமே இல்லை. நமக்கு வேலை எல்லாமே புறத்துலதான் இருக்கு. சோ புறத்துல வேலை செய்ய தான் அந்த மனசை பயன்படுத்தணும். அகத்துல வேலை செய்ய மனசை பயன்படுத்த கூடாது. மனதை அதன் போக்குல விட்டு விட்டால் அது தன்னை தானாகவே சீரமைத்து கொள்ளும் அப்படிங்கறதுதான் நம்ம இதுல புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நாம் எதனை செய்வது அப்படின்னா, அகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எதையும் செய்யாமல் இருந்தாலே அகம் தன்னை தானே சீரமைத்துக் கொள்ளும் இயல்புடையது. எனவே அகத்தில் செய்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பார்க்கறோம். இதுதான் நாம் எதனை செய்வது அப்படிங்கிற சாப்டர்ல நம்ம பார்த்தோம். அதாவது ஒட்டுமொத்த துயரத்திலிருந்து விடுபடுறதுதான் நம்மளோட டார்கெட். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அகத்தை சீரமைக்காம விட்டுறணும். அதுதான் நம்ம இந்த சாப்டர்ல பார்த்தோம். சோ நம்ம இப்ப இந்த ரெண்டு சாப்டர் ரிவ்யூ பண்ணிருக்கோம். இனிமே இதுல ஏதாவது கேள்வி சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்ணி விடுறேன். யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல, டவுட் எனக்கு இல்லையான்னு தெரியல. ஒரு 2 or 3 minutes பார்ப்போம் என்னன்னு. சரி, ஓகே. மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு, நான் உங்களை அன்மியூட் பண்றேன். வணக்கம் அம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நான் போன முறை அதை ரீட் பண்ணிட்டு இந்த முறை வந்தேன். ஆ ஸோ சொல்லுங்க. நல்லா இருக்கு, நீங்கெல்லாம் கால் பண்ணியிருக்கீங்க, அதுதான் நன்றிமா. ஓகே, போன அது தடவை அந்த உள்ளது எல்லா கருத்துக்களும் வந்திருந்தது இல்லம்மா. ஆமா, அதுல சிலதுகள் விடுபட்ட மாதிரி இருக்கு ஐயா. ரிப்பீட்டா பெருசா ஒன்னும் சொல்றது இல்ல போல, பெருசா ஐயா ரிப்பீட் பண்ற மாதிரி தெரியல. நான் ஃபுல்லா வாசிச்சேனே அன்னைக்கு, பிறகு கிளாஸ் பிறகு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து வாசிச்சேன். சரி. சோ இன்னைக்கு ஓகே, நாங்க படிச்சுட்டு வந்தேக்க கூட விளங்கும்மா, கூடுதலா ஒரு புரிதல் இருக்கும். அதனால இந்த கிளாஸுக்கு வரவங்க வந்து ஆல்ரெடி அந்த புக் வந்து இருக்கும், அந்த இதுல எடுக்கலாம், இனத்துல அவங்க இருக்குல்ல, இனத்துலன்னு சொல்லுவாங்க, பிடிஎஃப் ஃபைல்ல வந்து யாருமே இந்த புக்ஸ் எடுத்துக்கலாம். ஜீவமணி என்கிட்ட கேட்டா கூட அவர் அனுப்புவாரு. ஸோ இந்த கிளாஸுக்கு ஆர்வமா வர்றவங்க ஆல்ரெடி அது ஒருக்கா கோ த்ரூ பண்ணிட்டு வந்தா கூடுதலான ஒரு புரிதல் இருக்கும். புரிதல் இருக்கும் நிச்சயமா. அது பிடிஎஃப் ஃபைல்ல இருக்கு. நான் புக்கா இந்தியாவுக்கு போனதால அங்க நான் புக்கா வந்துட்டு வந்தேன். அப்படி முடியலன்னா நம்ம ஜீவமணி யார்ட்டையும் அவங்க யார்ட்டையும் சொன்னா பிடிஎஃப் ஃபைல அனுப்புவாங்க. அப்ப ரீட் பண்ணிட்டு வந்தா கூட அந்த ஒரு தெளிவு வரும். நன்றிமா, நன்றி. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இல்லம்மா, அது ரீட் பண்ணிட்டு வந்து அப்புறம் நீங்களும் சொல்லிக்க அது புரிஞ்சிட்டதும்மா. நன்றி, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூம்மா, வெல்கம்.
வேற யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? சந்தேகம் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இப்போ சரவணன் அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, நான் இன்னும் பண்ணிடுறேன். வணக்கம் வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க. அகத்தை பொறுத்தவரையிலையும் நாம் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, அதை தானாக அது பாட்டுக்கு அது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு அகத்தில் வெவ்வேறான சிந்தனைகள் அது பாட்டுக்கு அது என்னென்னவோ வந்துட்டு இருக்கும், நல்ல சிந்தனையும் வரும் கெட்ட சிந்தனையும் வரும். அந்த சிந்தனையில் நாம் பிடிச்சு வச்சுக்காம அதை அப்படியே விட்டுறது தான் அப்படியே விடுறதுன்றது பொருளுங்களாம்மா? ஆமாங்க ஐயா, அதாவது நம்ம வந்து அதை கண்டுக்காம விட்டுறணும். இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்க, அவங்கள வாங்க வாங்கன்னு வரவேற்றா அவங்க இருப்பாங்க, அவங்கள கண்டுக்கவே இல்லைன்னா போயிடுவாங்க இல்லையா? அந்த சிந்தனை மீண்டும் வருது அப்படின்னும் போது நாம அதை மீண்டும் நினைக்கும் போது வருதுங்களா, இல்ல அது தானா ஏதாவது ஒரு சிந்தனை மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஆமா ஆமா சார், அது ரிப்பீட் ஆவறதுன்றது என்னது அது? அதை அதாவது கண்டுக்காம நம்மளுக்கு வந்து நம்ம அப்படியே பழகி இருப்போம். அதாவது ஒரு தாட் வந்ததுன்னா அதை திங்கிங்கா மாத்தக்கூடாது அப்படிங்கறது தான் நம்ம ஐயாவோட டீச்சிங்க. ஆமாம் ஆமாம் நம்மளுக்கு ஒரு எண்ணம் வந்தா அது ஆட்டோமேட்டிக்கா நம்மள தவிர்க்க முடியாது, அதை தொடுத்து அதை பற்றிய சிந்தனைகள் வரதான் செய்யும். நம்ம அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இத திங்க் பண்ணி மாத்திக்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே விட்டுறலாம். நம்மள அறியாம பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வரைக்கும் அது நமக்கு அறிய முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சே நம்ம இப்படி திங்க் பண்ணிட்டு தான் இருக்கோம்னு தெரிஞ்சு தெரிஞ்சா அதை விட்டுறலாம். அது திங்க் அதாவது பண்ணி என்ன எப்பவுமே நம்ம பிரயோஜனம்? தாட்ட திங்கிங்க மாத்தக்கூடாதுங்கிற விழிப்புணர்வுல இருந்தோம்னாலே நம்ம ஓரளவு அதை நம்ம கடந்து வந்துடலாம். அப்படியே நம்மளுக்கு தொடர்ந்து சிந்தனைகள் வந்துட்டு இருந்தாலும் அதையும் நம்ம கண்டுக்காம விட்டுறலாம். அது நாளடைவுல தன்னைத்தானே சீரமைச்சிடும். மிக்க நன்றிங்கம்மா. நன்றி. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் கேட்கணுங்களா? சந்தேகம் கேட்கணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்ணி விடுறேன். யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல, இதை என்னோட அனுபவத்தை சொல்லுகிறேன். என்னன்னா எனக்குமே வந்து என்னன்னா பய உணர்வுகள் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது பய உணர்வு வெளிப்பட்டுட்டே இருக்கும். அது என்ன பண்றது ஏது பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. முகாமும் அட்டன் பண்ணியிருந்தேன் நானு. ஆனாலும் கூட வந்து என்னன்னா இந்த மனசை வடிவமைக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, மனசை வந்து ஒரு வடிவமைப்பு வச்சு கூடாது அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. எனக்கு முகாம் அட்டன் பண்ணி ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்ப ரீசெண்ட் டைம்ல அந்த விஷயம் புரிஞ்சிச்சு. மனசை வடிவமைச்சிட்டு வடிவமைக்கிறதுனாலயும் சில பிரச்சனைகள் வரும், சில பிரச்சனைகள் சால்வ் ஆகும், சில பிரச்சனைகள் உருவாகுங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த மனதை வந்து வடிவமைக்க கூடாது, ஃப்ரீயா விட்டுறணும் அப்படிங்கிற முடிவு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கு. முகாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் கூட எனக்கு அந்த அனுபவம் எனக்கு இப்பதான் கிடைச்சிச்சு. ஆமா, சொல்லுங்க. அதாவது மனசை கண்டுக்கவே
இல்லாம விட்டுட்டோம்னா நம்ம பாடு வெளி வேலைகள்லயே டைவர்ஷன் எப்பவுமே இருந்ததுன்னா நம்ம அதுல இருந்து ஈஸியா விடுபட்டுலாம். மனசுல அதுவும் வரக்கூடிய எண்ணங்களை கண்டுக்கவே கூடாது, மனதை வந்து வடிவமைக்கவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. மனதை வடிவமைக்கவும் வந்து கூடாது, எப்படி அதை கண்டுக்கவும் கூடாது. ஆமா எனக்கு பிரச்சனையா இருந்துச்சுன்னா வடிவமைக்கிறது ஒரு பிரச்சனையா இருந்துச்சுன்னா வடிவமைச்சுட்டே இருந்தேன், இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கணும். ஆமா ஹோல்ட் பண்ணணும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, மனசை வடிவமைக்கிறேன்னு சொல்லுவாங்க, இல்ல வந்து ஏதோ ஒண்ணு புடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ அதை விட்டுட்டோம்னா நம்ம மனசு வந்து ஓடை மாதிரி போகும் புரியாது. அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ எனக்கு நான் அட்டன் பண்ணி கூட எனக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு இப்பதான் புரியுதுங்கிற நானு என் ஆ அனுபவத்துக்கு ஷேர் பண்றேன். நான் நம்ம சில விஷயங்கள் கேட்டாலுமே கூட நாம ரியலிஸ்டிக்கா அதை அனுபவிச்சு சரி பண்றதுக்கு வந்து சில டைம் எடுத்துக்குது நமக்கு. சோ அது ஒரு அனுபவம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நான். ஆ சரி. வேற யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? ஓகே, ஒருத்தவங்க மறுபடியும் சரவணன் அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. வணக்கம்மா, மீண்டும் வணக்கம். ஆ சொல்லுங்க சார். இப்போ நாம அதான் ஐயா சொல்றதும் அதுதான், நம்ம வந்து அகத்துல நாம எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை, புறத்தை மட்டும் நம்ம கவனிச்சா போதும் அப்படின்றது தான் ஐயானுடைய கோட்பாடு, அவர் தான் சொல்றது. ஆமாம் அப்ப சார். நாம புறத்துலேயே நாம செயல்கள் செய்துக்கிட்டே இருக்கும்போது அந்த செயல்கள் மேலேயே நம்மளுடைய எண்ணங்கள் ஓடுமே தவிர தேவையில்லாத சிந்தனைகள் அது அப்படியே அற்று போகும் அப்படின்றது தான் அதனுடைய கான்செப்ட்டுங்களா? ஆமா ஆமா நிச்சயமா. நம்ம அதுலேயே அதுதான் டைவெர்ட் ஆகும்போது நமக்கு வந்து அகத்துல உள்ள எண்ணங்களை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காவே புறக்கணிச்சிடுறோம். நாம இந்த புறத்துல எந்த செயலும் இல்லாம சும்மா ஐடியா உட்காரும் போது நமக்கு தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வந்துகிட்டே இருக்கும். வரும் வரும். அப்ப ஆமா நாம புறத்துல ஏதாவது ஒரு வேலையோ இல்ல படிக்கிறதோ ஏதாவது ஒண்ணு செய்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு அது இயல்பாவே அந்த அகத்துல அது பாட்டுக்கு அது சைலண்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தானுங்களா? ஆமா ஆமா நிச்சயமா. இப்ப நம்ம ஓகே. புறத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஏதாவது ஒர்க் ஆ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆ தேவையில்லாத சிந்தனை வராது. நம்ம வராது. வாழ்க்கையில நிறைய தடவை அதை அனுபவிச்சிருப்போம். ஆமா ரொம்ப ஏதாவது சும்மா இருக்கும்போது தேவையில்லாத அதை யோசிச்சுட்டு இருப்போம், இல்ல எதையாவது ஒண்ண நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கும். ஆனா ஆமா நம்ம ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு ஈடுபடும் போது நமக்கு அது அந்த நேரத்துல மறந்து போயிருக்கும் அந்த மறந்து சிந்தனை போயிடுச்சு, சிந்தனைகளே வராது. இல்லையா. அதுதான் நம்ம அப்போ போட்டு வெளியில வேலை செஞ்சுட்டே இருந்தா நம்ம அகத்தை பற்றிய சிந்தனை நமக்கு அதிகமா வராது. அப்போ நம்ம புறத்துல ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கணும் ஆக மொத்தத்துல. ஆமா மேக்சிமம் புறத்துல ஏதாவது நம்ம என்கேஜ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அகத்துல ரொம்ப சிந்தனைகள் வராது. வந்தாலும் அதை கண்டுக்காம விட்டுறலாம், ஒன்றும் வந்தாலும் நாம இங்க புறத்துல ஏதாவது ஒரு செயல்ல ஈடுபடும் போது அது அந்த அளவுக்கு அப்படியே அது மறைவாவே போயிடும். ஆட்டோமேட்டிக்கா அது போயிடும். ஓகே, நன்றிங்க. நன்றி. வணக்கம்மா. வணக்கம். இந்த சரவணன் ஐயா வந்து அந்த சிந்தனையும் சிந்தித்தலும் அந்த ஃபாலோ பண்ணியிருக்காரா சரவணன் ஐயா? அவரு அந்த டாபிக் அவருக்கு தெரியுமான்னு எனக்கு புரியல. அதான் சரவணன் ஐயா ஹேண்ட்ரைஸ் பண்ண முடியுமா? சரவணன் ஐயா, நீங்க ஐயாண்ட கிளாஸ் ஃபாலோ பண்ணினீங்களா? அன்மியூட் பண்றீங்களா அவருக்கு, அவரை? பண்ணிட்டேன். சொல்லுங்கம்மா. சரவணன் ஐயா, நீங்க ஐயாண்ட இந்த எண்ணமும் எண்ணுதலும் என்ற டாபிக் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? ஐயாண்ட கிளாஸ் ஃபாலோ பண்ணினீங்களா? நான் ஐயாவுடைய ஸ்பீச் மட்டும் விட்டு விட்டா கேட்டது உண்டு, அவ்வளவுதான். இன்னும் நான் முகாமில் கலந்துக்கினதும் அந்த புக்கு வந்து அதான் அதனால உங்களுக்கு அந்த எண்ணமும் எண்ணுதலுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியல, அதனால தான் உங்களுக்கு இந்த கொஷன் வந்திருக்கு. எண்ணத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடாது, அது நீங்க கேட்டு பாருங்க. ஐயாண்ட புக்ஸ் கூட இருக்கு, இல்ல தோட் அண்ட் திங்கிங் அண்ட் சொல்லி PDF ஃபைல் இப்ப ஜிமனி ஆட்டிங் கேட்டு அவங்க அனுப்புவாங்க, தோட் அண்ட் திங்கிங். சரியா, அதுல என்னன்னா இப்போ எண்ணம் வரும், எண்ணம் வந்துகிட்டே இருக்கும், லட்சக்கணக்கா எண்ணம் வந்துட்டு இருக்கும். அதை நாங்கள் புறச்செயல்கள் எல்லாம் செஞ்சு அதை கண்ட்ரோல் பண்றேன்னு அர்த்தம் இல்லை. எங்களுக்கு வந்து எண்ணம் வரும், இப்போ ஒரு எண்ணம் வருதுன்னா, இப்போ ரோட்டால் நடந்து போறோம்னா ஒரு மாம்பழ வியாபாரியை பார்த்துட்டு அதுல
மாம்பழம் விற்கிறாங்க, அதை பார்த்தோன்னே வரும் பார்க்காமலும் வரும், வீட்டை வந்தோடனையும் அது பார்த்த ஞாபகத்தில் மாம்பழம் அதில் வித்துட்டு இருந்தாங்க அப்படின்னு வரும். அந்த எண்ணத்தை நாங்கள் டிவலப் பண்ணாமல் இருக்கிறது தான் இதில் சொல்லப்படுது. அந்த மாம்பழம் எண்ணம், மாம்பழம் என்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து ஊரில் அந்த மாம்பழம் சாப்பிட்ருக்கோம், சின்ன மாம்பழம் சாப்பிட்ருக்கோம், அந்த மாம்பழம் ஆமா. வேண்டிட்டு அது பழுதாகிருச்சு, அது அழுகிருச்சு, நான் கண்டுக்காம விட்டேன், அன்றைக்கு நாள் வேண்டிக்கு அது புளிச்சிச்சு, அந்த மாதிரி அந்த மாம்பழத்தை வச்சு, இல்லை நாங்கள் அந்த விசிட்டர்ஸுக்கு அன்னைக்கு கொண்டு போய் கொடுத்தோம், அவங்க அதை கண்டுக்கலை, அதுக்கு நன்றி சொல்லலை, அந்த மாதிரி அந்த மாம்பழத்தை வச்சே நாங்கள் டெவலப் பண்ணுறோம்ல, ஆமா, அதுதான் அது வேணான்றது. டெவலப் இல்லாம கட் பண்ணிடுறது. ஆ இப்ப மாம்பழம் என்ன வருதா? ஆ வருது, அது வருது போகுது, அது ஆமா. நிறைய தோட்ஸ் வரும். நாங்க எல்லா தோட்ஸையும் பிடிச்சி வச்சு ரிசர்ச் பண்ண மாட்டோம், ஒரு சில தோட்ஸை வச்சு இழுத்து வச்சு டிவலப் பண்ணிட்டு இருப்போம். ஆமாம், அப்படி நாங்க அதுக்கான டிவலப் அனுபவம் பண்ணிக்க இருக்குது. சொல்லுங்க. அதான் இப்போ அந்த மாம்பழம் எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி, அதுக்கான அனுபவங்கள் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து பிரதிபலிச்சுட்டு இருக்கோம் அப்போ. ஆ அதெல்லாம் எண்ணமா வராது, நாங்க டெவலப் பண்றது, நமக்கு மாம்பழம்ன்றது மட்டும் ஒரு எண்ணமா வரும். அது அதை நாங்க சிலது எங்க மாம்பழம்னு அதுங்களுக்கு பிடிச்சதா இல்ல, அந்த நேரம் போர் அடிச்சுச்சா இழுத்து வச்சு அதை வச்சு நாம டெவலப் பண்ணி பண்ணி கடைசியில அது வந்து ஏதாவது ஆரம்பிக்க அந்த எண்ணம் என்ன செய்யணும்னா ஒரு சந்தோஷமா தான் ஆரம்பிக்கும். மாம்பழம் அது இனிப்பா இருந்துச்சு, டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னு தொடங்கி கடைசியில நாம யாருக்கோ மாம்பழம் விசிட்டர்ஸுக்கு கொண்டு போய் நாங்க ரிலேஷன்ஸுக்கு கொடுக்க போன இடத்த அவங்க அதை கண்டுக்கல, இது புளிப்பா இருக்குது, இதெல்லாம் ஏன் விட்டு வந்த, ரெண்டு ஏசின வரைக்கும் அங்க கொண்டு போய் துன்பமான எண்ணத்து வரைக்கும் கொண்டு போய் அடிச்சுதான் நிப்பாட்டும். இப்படிதான் சொல்றது, உங்களோட அனுபவத்தை யோசிச்சு பார்த்தா புரியும் எந்த ஒரு எண்ணம் அப்படி வரும். இப்போ என்னன்னா இப்ப இதுல என்ன கருத்துவங்க சொன்னாங்கன்னா, ஒரு இன்பமான இது என்னன்னா துன்பமான இது என்னன்னா அது என்ன வரையக்கல அது அப்படியே விட்டுட்டா அது திருப்பி பதியாது, நாங்க திருப்பி அத பதிய வைக்க வைக்க அது இன்னும் உருப்படுத்திக்கிட்டு இருக்கும், அதாவது அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். ஒரு துன்பமான செயல், இப்ப வீட்டுல ஒருத்தங்க சரி யாரோ ஒரு ஒரு ஒருத்தங்கள சொல்றேன், யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு வைப்போமே, அவங்க இறந்துட்டாங்கன்றது ஒரு துன்பமான விஷயம், அந்த எண்ணம் வந்து அவங்க அந்த இறந்து அதெல்லாம் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் அந்த எண்ணம் வருது, எண்ணம் வர நாம என்ன செய்வோம், நம்ம ஃப்ரெண்டோட இறந்துட்டாங்கன்னு வைப்போமே, ஆமா அவர் இறந்துட்டாருன்னு, எப்போ ஒரு வருஷத்துக்கு பிறகு கூட அந்த எண்ணம் வரலாம், இறந்துட்டாருன்றது திடீரெனு வருதுன்னு வைப்போம், வச்சுட்டு ஆமா நான் அங்கே போனேன் இங்கே போனேன், அவன் அப்படி உதவி செஞ்சான் இப்படி உதவி செஞ்சான், ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே, அவன் இறந்துருக்க கூடாது, இப்படி வருத்தம் வந்துச்சு அந்த வருத்தம் ஓகே பண்ணிருக்கலாம், அப்படி நாங்க டெவலப் பண்றோம்ல. அப்படி டிவலப் பண்ணிக்க என்ன நடக்குதுன்னா வெளிமனத்துல இருக்கிறது அடிமனத்துல போயிடுது, அப்ப இன்னும் நாங்க அதை இன்னும் வந்து கூடுதலா பதிய வச்சு அதுக்கப்புறம் அந்த எண்ணம் வந்து அடிக்கடி வரப்போகுது, புரியுதா? ஆ, இல்ல ஒரு ஒண்ணும் இல்ல. இப்போ வருஷத்தால வந்த எண்ணம் உங்களுக்கு அப்புறம் 2 மாசத்துக்கு ஒருக்கா வரும், ஏன்னா நீங்க திருப்பி புதுப்பிச்சு அதை நல்லா உரு எடுத்து வச்சுக்கிறீங்க அந்த எண்ணத்தை, நாங்க புரிஞ்சுதா? இப்போ என்னுடைய இதுலயே, இப்ப எங்க பாட்டி இறந்து 5 வருஷம் ஆகுது. அது இருந்தாலும் அந்த அம்மானுடைய நினைவுகளை நாங்க சாப்பிடும் போது, பொன் நிலத்துல வேலை செய்யும் போது, இப்படியெல்லாம் அந்த அம்மாவை நினைச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கிறது அது தவிர்க்கணும் அப்படின்றதுங்களா? இல்ல நீங்க நினைச்சு தவிர்க்கணும். கொண்டு இருக்கிறதால உங்களுக்கு துன்பம் வருதுன்னா நீங்க நினைக்காம இருக்கிறது பெட்டர், வரல, புரியுதா? இனிமையான துன்பம் செயலாக வராட்டி பார்க்கணும். கூட, துன்பமா இல்லாம இன்பமா இருந்தா கூட நம்ம மனசு எப்போ அமைதியா இருந்தா ஒரு பீஸ் ஆஃப் தானே, பீஸ் ஆஃப் மைண்ட் தானே, எப்படியோ பாட்டி இருந்தத திருப்பி நீங்க அந்த நினைவுகளை நினைக்கிறதால எப்படியோ இன்பமாவே இருக்க போறதுன்னு இல்ல. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இன்னைக்கு என்ன ஃப்ரெண்ட் சொன்னாங்க, அவங்க மூத்த பையன் இறந்துட்டான், பெரிய பையன் இறந்துட்டான், அப்ப அவனை நினைக்காம இருக்கிறது தப்பு, நாங்கெல்லாம் அவங்கள மறந்துட்டோமோ அப்படின்ட்டு அவ கொஞ்ச நாள் நினைத்து கொண்டு இருந்திருக்கிறா, அப்படி எல்லாம் அது முட்டாள்தனம், அப்படி நாங்க நினைக்கிறதால அவருக்கு ஏதாவது நல்லது நடக்க போகுது, அந்த பையன் எங்கேயோ அவன் பிறந்து அவன் எங்கேயோ வாழ்ந்துட்டு இருப்பான், சரியில்லை? இந்த ஃபார்மாலிட்டிக்கு நினைக்கிற மாதிரி அந்த பையன் இறந்த பையன் நினைக்கிறதால யாருக்கு பிரச்சனை? தாய்க்கு தான் யாருக்கு பிரச்சனை, நினைச்சா தாய்க்கு? அவங்களுக்கு வேதனை வரும்ல, ஆமா, கண்டிப்பா இருக்கும். சோ அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் தேவையில்ல, சரி. நினைக்கிறதால துன்பம் என்றால் நினைக்கவே கூடாது, ஏன்னா அந்த துன்பம் அடிக்கடி நாங்க அத ஆள் மனசுக்கு நினைக்க நினைக்க இன்னும் நாங்க கூட புதுப்பிச்சு விடுறோம், அப்ப எண்ணம் வரும் நமக்கு வந்து, எண்ணம் அடிக்கடி வந்தா என்ன நடக்கும், அதை நாங்க டெவலப் பண்ணி கொண்டு போயிக்கல, பீஸ் ஆஃப் மைண்டே இல்லா போகும், அது இன்பமான விஷயமா இருந்தாலும் சரி துன்பமான விஷயமா இருந்தாலும் சரி மைண்ட் எப்பவும் அமைதியா இருந்தா தானே நல்லா இருக்கும். ஆமாம்.
ஸோ அந்த டிவலப்பிங்கை தான் இதில் சொல்லப்படுது. நீங்கள் ஏன்னா தோட் அண்ட் திங்கிங் அண்ட் பிடிஎஃப் ஃபைல் எடுத்து திருப்பி திருப்பி படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாகும். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி ஐயா, அந்த அன்மியூட் பண்ணி விட்டதுக்கும் அம்மாவுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா ஏதாவது கருத்து தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணி விடுங்கம்மா. இல்லைம்மா, கருத்து எல்லாம் ஒண்ணும் இல்ல. போன கடந்த பதிவுல உள்ளதை நீங்க அப்படி சொன்னீங்க, அவ்வளவுதான். கடந்த பதிவுல நம்ம பேசணும் இல்லையா, அதே தான். அது இந்த வெளி மனது அடி மனது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒன்னும் தப்பா சொல்லல, எல்லாமே கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க. நன்றிம்மா. இதுல அந்த தோட் அண்ட் திங்கிங் இவங்க படிக்கலைன்றத எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். இது ஆஹா, அங்க அந்த அந்த குழப்பம். நன்றிம்மா. புரியும். நன்றி. நன்றி. க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா, மீட்டிங் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஓகே. ஷூர்.